ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டடி கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்வர் நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்வர் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வருது, ஓகேவா? அதாவது அப்டேட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன ரீசன் ப்ரோ அட்வான்ஸ் சர்வர் ஏன் ப்ரோ ஓப்பன் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ அட்வான்ஸ் சர்வரோட டேட் முடிஞ்சிச்சுங்க. ஸோ 1 வீக் தானே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்வர் நம்ம இருக்கோம்னு சொல்லியிருந்தோம். அந்த 1 வீக் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரையும். ஸோ அட்வான்ஸ் சர்வர் டேட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ அதாவது அட்வான்ஸ் சர்வரோட இது டைம் முடிஞ்சிச்சு, ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து இவ்வளோ நேரம் தான் நம்ம அட்வான்ஸ் சர்வர் விளையாட முடியும். அதாவது வந்து OB36 அப்டேட்டில் வரத்துக்கு என்னென்ன வருது அப்படின்றது பார்க்கறதுக்கோசம் தான் நம்ம கரீனா ஃப்ரீ ஃபயர் வந்து அட்வான்ஸ் சர்வர்ன்றதே ஒன்று கொடுத்தாங்க, ஓகேவா? ஸோ அந்த அட்வான்ஸ் சர்வரில் நமக்கு நம்ம சர்வருக்கு OB36 அப்டேட்டில் வரக்கூடிய அப்டேட்டில் எதனா பக் இருந்துச்சுன்னா, ஸோ அட்வான்ஸ் சர்வரில் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு நம்ம சொன்னோம்னா டைமண்ட் ரிவார்ட் தராங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து செக் பண்ணி நம்ம கரீனாக்கு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க நேற்றுக்கு எல்லாருமே. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 1 வீக் டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த 1 வீக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம அட்வான்ஸ் சர்வர் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் சர்வர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சர்வரில் விளையாடுறது தான் நம்மளுக்கு வேலை, ஓகேங்களா? மறுபடியும் அட்வான்ஸ் சர்வர் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 1 மாதம் மேலே ஆகிடுங்க கண்டிப்பாக. ஸோ ஏன்னா வந்து நமக்கு OB36 அப்டேட்டே பார்த்திங்கன்னா இன்னும் வரல. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அடுத்த அட்வான்ஸ் சர்வர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப நாளே இருக்குது, ஒரு 1.5 மாதம் கூட ஆகலாம் அடுத்த அட்வான்ஸ் சர்வர் வரத்துக்கு. ஸோ அந்த 1.5 மாதம் எப்படி போகுதுன்னே சொல்ல முடியாது, அது வேறு பக்கம் வச்சுங்க. ஸோ ஆனால் வந்து OB36 என்னென்ன அப்டேட் வருது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அட்வான்ஸ் சர்வரில் நம்ம போய் காமிக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்வர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து இன்ட்ரோவில், ஸோ இன்டர்ஃபேஸில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும், ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் கீழே நோட் பண்ணிங்கன்னா பேட்ச் நோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி என்னென்ன வருது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இந்த வீடியோக்குள்ளேயே தான் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேங்களா? ரைட் மக்களே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே பேட்ச் நோட் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸ் குவாட்ல 6 இன்சல் 6 வர போகுது, ஓகேங்களா? ஸோ அதாவது 6 பேர் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் குவாட்ல ஃபைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு புது மேப் ஒன்று வரப்போகுது மக்களே, ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் போட்டுருக்காங்க, அப்படியே படித்து சொல்கிறேன் உங்களுக்கு. வெல்டிங் மிஷினில் ஏதோ சேஞ்ச் வருது, ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுறேன், ஏன்னா வந்து ஃபுல் டீட்டெயிலாக பண்ணோன்னா கொஞ்சம் லேட் ஆகும் வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கிரவுண்டு வந்து புதுசாக நம்ம சொல்லியிருந்தோம்ல ஆல்ரெடி வீடியோவில். க்ரோனோ பார்த்தீங்கன்னா பவர் குறைக்கிறாங்க, ஸோ ஏற்கனவே குறைச்சது போதாதான். ஸோ ஊங்காங்கு வந்து பார்த்திங்கன்னா 20% போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நீங்களே பார்த்துக்குங்க, ஓகேங்களா? இதாவது OB36 அப்டேட்டில் வரக்கூடிய எல்லாமே இது, ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து எழுத்து வேறு குட்டி குட்டியாக இருக்குது, இது வேறு வாய்ஸ் அவர் கொடுக்க முடியல. ஸோ ஆண்ட்ராய்டு கேரக்டருக்கு பவர் சேஞ்ச் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்னது. ஸோ பார்த்துங்க கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா பவர் குறை. இதை பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக வேணால் வீடியோ போகிறேன், ஓகேங்களா? ஏன்னா இந்த வீடியோவில் சொல்ல முடியாது, கொஞ்சம் அதிகமாகவே ஆகிடும் டைம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து கன்னுக்கெலாம் பார்த்திங்கன்னா சில சேஞ்சஸ்லாம் பண்ணுறாங்க, ஓகேங்களா? கன்னுக்கு நீங்களே பார்த்துங்க. ட்ரீட்மெண்ட்ஸ் இங்கே ஸ்னைப்பர் கன்னு, அப்புறம் ஸ்பார்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ரேஞ்சு ப்ளஸ் பண்ணுறாங்க. எஃப்எஃப் நீக் பார்த்திங்கன்னா டேமேஜ் வந்து 10%, 50% ரேட் ஆஃப் ஃபயர் பார்த்திங்கன்னா 20% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. கிரானேட்டுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் டேமேஜ் மைனஸ் பண்ணிட்டாங்க, சுத்தம் 20%. அப்போ சுத்தமாக வந்து கிரானேட்டில் வேஸ்ட். இதுக்கப்புறம் P90க்கு அவங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ணுக்குமே வந்து குறைக்கிறாங்க. P90க்கு வந்து ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, AWM க்கு வந்து ப்ளஸ், ஆர்மர் பண்ண ரேசன் SKS க்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சில கன்னுலாம் குறைச்சிருக்காங்க, ஒரு சில கன்னுலாம் பார்த்தீங்கன்னா குறைக்கல. ஸோ ரைட்டு மக்களே, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இப்போ கமெண்ட்டில், என்ன ப்ரோ அட்வான்ஸ் சர்வர் ஓப்பன் ஆகலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உடனே வீடியோ ரெடி பண்ணேன், ஏன்னா வந்து இதை பற்றி நான் போட்டே ஆகணும், ஏன்னா வந்து அப்புறம் வந்து கேட்பீங்க இல்லையா. ஸோ உங்களுக்கும் ஒரு டவுட் இருக்கும், அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெடி பண்ணேன். ஸோ அட்வான்ஸ் சர்வர்ன்றது டைம் முடிச்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறமா வேறு எதனா டவுட் இருந்துச்சு நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். ஸோ இந்த அப்டேட்லாம் OB36 வரப்போகுது, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா OB36 அப்டேட்டில் வரப்போகுது. இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக கூட நான் வீடியோ போகிறேன், ஓகேங்களா? ஸோ ரைட்டு மக்களே, வேறு எதனா டவுட்டாக இருந்தால் கமெண்டில் பார்த்தீங்கன்னா தெரிவிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன், பார்த்துட்டு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.